கல்கி நீ தானே கல்கி, கல்கி கல்கி நிஜம் தானே கல்கி. அஞ்சலி எங்கேயே விட்டுட்டு போயேன் கல்கி. என்னம்மா சொல்றீங்க? அவ இருக்கிற இடம் எப்பவும் கலகலப்பா இருக்கும் இல்லன்னா. நானும் என் பிள்ளைய மட்டும்தானே, இந்த வீடு ஏதோ ஆசிரமம் மாதிரி அமைதியா இருக்கும். நாலு நாளா இந்த வீட்டுக்கு அஞ்சலி வந்துட்டு போறா, எனக்கு ரொம்ப தெம்பா இருக்குமா. காலையில வந்தா சாயங்காலம்தான் போறா. அப்படி என்னதான் பேசுவாங்களோ தெரியல. உங்ககிட்ட கூட மணிக்கணக்கில் பேசி நான் பார்த்ததே இல்லம்மா. என்ன உன்ன காத்தாலிருந்து ஆளைய காணோம்? இனி காலேஜ் கூட இல்லையே. முக்கியமான கூட்டத்துக்கு போயிட்டு வரேன். கூட்டமா? ஆபாசமான சுவரொட்டிகளை எதிர்த்து கண்டன போராட்டம் பண்ணோம். இது என்னடி இது? படிக்கிற வயசுல கூட்டம் கிட்டம் தெரிஞ்சுட்டு. நான் ஒண்ணு படிப்ப நிறுத்தலையே. இப்ப கூட காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம்ல நான் தான் ஃபர்ஸ்ட், ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்குடி இப்படி பொறுமை தள்ளுற? எதுக்கா? எல்லாம் உன் புருஷனுக்கு பொண்ணா பிறந்த பாவத்தை கழிக்குதாமா? பூச்சி உன் மேல உட்காந்துருக்கு. பூச்சி உன் மேல உட்காந்துருந்தது ராஜி, இப்ப போயிடுச்சு. ராஜி என்ன குறைச்சல்? டாக்டரா இருக்கான், நல்லவன். வேற என்னடி வேணும் உனக்கு? எனக்குன்னு வரப்போறவர் கார்த்திக் இல்ல, வேற ஒருத்தர். அவர் ஏற்கனவே பிறந்தாச்சு. பூஜா, என்னடி ஆச்சு? ஏன் இவ்வளவு கோபம்? ஹேய், உனக்கு என்னடி தெரியும் காதல பத்தி? என்ன தெரியும்? நம்ம துரோகம் பண்ண அத உன்னால பொறுத்துக்க முடியுமா? என்னால முடியாதுமா? முடியாது. ஹலோ 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 தரணி, நான் நிஷா பேசுறேன். ஆ சொல்லு நிஷா. பூஜா டென்ஷன் ஆகி ஒரே கதை கத்திட்டு இருக்கா. ஏ என்னாச்சு? முதல்ல நீங்க நேர்ல வாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்றேன். சரி, நான் நேர்ல வரேன். ஓகே, தேங்க் யூ. பூஜா, நான் சொன்ன ஏன் நம்ப மாட்டேங்கிற? அஞ்சலி என் அண்ணியோட தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்கல. காதல நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். பரஸ்பரம் நம்பிக்கை இருக்கணும், அப்பதான் ரெண்டு பேரும் நிம்மதியா வாழ முடியும். அஞ்சலி பத்தி என் மனசுல எந்த எண்ணமும் இல்ல. ஷீ இஸ் ஜஸ்ட் எ வெரி குட் ஃப்ரெண்ட் டு மீ. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் அஞ்சலி தூக்கிட்டு போனதை நீ பார்த்த, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஏன் தூக்கிட்டு போனேன்னு யோசிச்சு பாத்தியா? அவ அடிபட்டு கீழே வந்து நடக்க முடியாம இருந்தா. அவ ஜஸ்ட் ட்ரைங் டு ஹெல்ப் ஹர்.
இப்போ நம்பாட்டி எந்த கோயில வந்து சத்தியம் பண்ணுன்னு சொல்லு, பண்றதுக்கு தயாரா இருக்கேன். உன்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கெல்லாம் சத்தியம் பண்றது சக்கரப்பொங்கல் சாப்பிட்ற மாதிரி. பூஜா வேண்டாம், யூ ஆர் டிகிரேடிங் மீ. நான் மத்த ஆம்பளைங்க மாதிரி கிடையாது, எனக்கும் மனசாட்சி இருக்கு, எனக்கும் அஞ்சலிக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நீ நம்பணும். ஹலோ, உன்னை நம்புறதுக்கு நான் என்ன பைத்தியமா? நான் பார்த்தேன், அந்த கூத்தை என் கண்ணால பார்த்தேன், அதுக்கப்புறமும் வந்து சமாதானப்படுத்துறியா? ஐயோ பூஜா, எவ்வளவு தடவை சொல்றது, நீ பார்த்தது நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்ட. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஷட் அப் தர்னி, ஷட் அப். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அன்னைக்கு முத முத நீ அவளுக்கு பொக்கே கொடுத்தப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அது அது இன்னைக்கு சரியா போச்சு. எனக்கு அவத சக்கல தின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பூஜா, என்ன பேச்சு பேசுற? வேண்டாம், பேசாத. இனி எதையாவது சொல்லி என்ன நம்ப வைக்கலாம் ட்ரை பண்றியா? ஏமாத்துறது உன் பழக்கம். நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுதான் உன் குணமா? இதெல்லாம் புரியாம உன் கூட பழகுன பாரு, அது ஏன் தப்புதா? பூஜா, எனஃப் ஆஃப் எவ்ரிதிங். நம்ம காதல் கன்றவி எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம். வழியோட சேர்ந்து இருக்கிறத விட ஒரே அடியா பிரிஞ்சிடலாம். இதான் முடிவா? வேற வழி இல்ல. நம் மானஸ்தி தர்ணி, நம்பிக்கை துரோகத்தை மன்னிக்கிற பக்குவம் எனக்கு இல்ல. போ, போ, அவளை கொஞ்சு. பூஜா, ஸ்டாப் இட். வேணாம், ஜஸ்ட் லீவ், ஜஸ்ட் மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ஸ்டாப் இட் பூஜா. உங்ககிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண வந்த பாரு. ச, சஸ்பிஷியஸ். கெட் லாஸ்ட். போ, போடா, போ. உனக்கு பார்த்துட்டு போய் நினைச்சியா? அடிக்கணுமா? போய் அவளை சமாதானப்படுத்த. அஞ்சலி, 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 இங்கே இருக்க
ஏய் அஞ்சலி, ஏன் எழுதிட்டு இருக்க? மை காட், ஏய் இந்த காலை வச்சுட்டு எப்படி மேலே ஏறி வந்த? நான் எப்படி மேலே வந்த உனக்கு என்ன? நீ போ. அஞ்சலி, நான் பண்ண தப்புதான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படி நான் யாரு? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் ஒரு முட்டாள். இந்த வீட்ல நீ ஒருத்த மட்டும்தான் என் மேல அன்பா இருக்க நினைச்சம் பாரு, அது ஏன் தப்புதான்? ஏன் அஞ்சலி இப்படிலாம் பேசுற? ஜஸ்ட் ரிலாக்ஸ் பார், நான் பண்ண தப்புதான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன். சாரி. இட்ஸ் ஓகே, நான் மறந்துடுறேன். சரி வா, பீச்சுக்கு போலாம். சரி. அண்ணி, இந்தாங்க உங்க புடவை. தேங்க்ஸ். ஏய், என்னது நீ புடவை கட்டினதை நான் பார்க்கவே இல்லையே, எப்ப கட்டிட்டு போனே? கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அயன் பண்ணலாமேன்னு பண்ணேன், ஓட்ட விழுந்துருச்சு. அதான் கட்டாமலே திருப்பி கொடுக்குறேன். ஓட்டையா? ஏன் டென்ஷன் ஆறீங்க? சின்ன ஓட்டை தான். என்னமா சொல்ற? கட்டு. நெலுசுமதி, நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆகும். உன் புருஷனும் உனக்கு புடவை வாங்கி கொடுப்பான். அதை என்ன மாதிரி பைத்தியக்காரத்தனமா உன் நாத்தனார்கிட்ட கொடுத்துடாத, மறந்து போயும் கொடுத்துடாத. என்னடி சொல்லிட்டு போறா? உன்னை திட்டினாலா? நீ என்னமோ ஜாலியா வர. ஒன்றும் இல்லத்த, அண்ணன் பெங்களூர் போனார்ல, அப்போ நம்மளுக்கெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வரமோ அவளுக்கு மட்டும் புடவை வாங்கிட்டு வந்தார்ல, அதான் கட்டிக்கிற மாதிரி வாங்கி தீச்சு கொடுத்துட்டேன். ஷபாஷ், இப்போதாண்டி நீ ஏன் வழிக்கு வர? ஆடடா, அவள் மூஞ்சி போட போக்க நான் பார்க்காம விட்டுட்டேனே. அவள் ஒன்றும் பெருசாக அப்செட் ஆகல. இந்த மாதிரி உனக்கும் ஒரு நாள் நடக்காமல் பார்த்துக்கோன்னு சவால் விட்டுட்டு போறா? அதை விடுறி, இதுக்கு பேர் தான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத ரகம். ஆசை ஆசையா புருஷன் முத வாங்கி கொடுத்த புடவை தீஞ்சு போயிடுச்சுன்னா உயிரே தீஞ்சு போன மாதிரி தானே அர்த்தம்? அதை உன்கிட்ட வெளிக்காட்டிக்கல, அவளை பத்தி தான் தெரியுமே. அவ தான் பலிய கைகாரியாச்சே. அவ்வளவுதான். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், குடு நான் எழுதுறேன். பரவாயில்ல. ஏய், உன் காதல் கதையில எனக்கு பங்கு இல்லையா? குடு.
இல்ல இருக்கட்டும். விடுன்னு சொல்றேன். சொல்லு. நான் உன்னை லவ் பண்றேன்னு எவ்வளவு நாளா உன்கிட்ட சொல்லணும்னு துடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? தெரியாம பேரு சொல்லிட்ட. இதுவும் கதைதான். வெரி குட், வெரி குட். கதை ஆரம்பமே சுவாரஸ்யமா இருக்கு. முதல்ல சுவாரஸ்யமா தான் போகும், அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். வாங்கட்டே, அஞ்சலி இங்க கதை சொல்லிட்டு இருக்கா, நான் எழுதிட்டு இருக்கேன். சூப்பரான கதை, உட்காந்து கேளுங்க. நோ ப்ராப்ளம், நீ சொல்லு அஞ்சலி. பயத்துக்கும் தயக்கத்துக்கும் காரணம் நம்ம சூழ்நிலை தான். நம்ம காதலுக்கு குறுக்க நிக்க எத்தனை நந்திகள் தயாரா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இது செகண்ட் பேரவா? டேய், இங்க என்ன நடக்குது? அத்தை, குறுக்க குறுக்க பேசி ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? கதை ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. டேய், இது என்ன கதையா? யார்கிட்ட காது குத்துறீங்க? பட்ட பகல்ல நடு ஹால்ல உட்காந்துக்கிட்டு இப்படி அசிங்கம் பண்றீங்களே, இது அடுக்குமா? இப்போ என்ன ஆச்சுன்னு இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? அஞ்சலி, உன் கதையில ஒரு வில்லி கேரக்டர் உருவாக்கி அதுக்கு வைஜெயந்தின்னு பேர் வச்சிரு. அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடிச்சு நான் பாரு, பல்லு 32 கீழே விழுது. நோ 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 நோ, இட்ஸ் பேட் லாங்குவேஜ். ஏண்டி அவன் என்ன எகத்தாளமா பேசினா உனக்கு சிரிப்பா இருக்கா? இப்படி ஒரு கதை எழுதுறன்னு யாரும் எழுதாங்க? எதுக்காக சாக்கு வச்சுக்கிட்டு எங்க தரணி உன் பக்கம் இழுக்கிற? அத்தை, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏன் அனாவசமா பேசுறீங்க? அவன் ஒண்ணு எனக்கு கூப்பிடல, நானாவா அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். நீ சும்மா இருடா, உனக்கு ஒண்ணு தெரியாது. நீ ஒண்ணு தெரியாதவன். ஆனா இவ இவ அக்கா எல்லாரும் ஆழமாய்க்கிற கில்லாடிங்க. இத பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, தேவையில்லாம எங்க அக்கா பத்தி பேசாதீங்க. ஓஹோ, உண்மையை சொன்னா கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? அவ்வளவு ரோஷம் இருக்கிறவ எங்க தரணியை விட்டு விலகி இருப்பாப்போ? அத்தை, உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? ஏன் தேவையில்லாம பேசி அவளை அப்செட் பண்றீங்க? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க ப்ளீஸ். அஞ்சலி, உனக்கு என்ன பைத்தியமா? நீ ஏன் கண் கலங்குற? எல்லா அவமானங்களையும் ஃபேஸ் பண்ணும், அப்புறம் என்ன நீ ரைட்டர்? அத்தை, முதல்ல எங்க இருந்து கிளம்புங்க, கிளம்புங்க சொல்றேன்ல ப்ளீஸ். இப்ப அவங்க போலனா கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுவியா? வந்துட்டியா? இன்னும் பிரச்சனை பெருசாக போகுது. என்ன திமுறா, அத்தை ஏதாவது சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். பெரியவங்கன்னு ஒரு மரியாதையா கொடுக்க கத்துக்கோ. அப்படி என்ன அவன் மிஸ் இந்தியா? ஏற்கனவே அவட்ட மயங்கி விழுந்துட்டியா? வெக்கமா இல்ல, சாக்கடை புத்தியோட பேசினா இதுதான் கிடைக்கும். வாடி, அவனுக்கு பித்தம் தலைக்கு ஏறிடுச்சு. யாரும் எக்கையோட கெட்டு போகட்டும், எதையாவது சொல்லி நாம ஏன் வாங்கி கட்டிக்கணும்? நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல பேசக்கூடாது. வாடி. தெரியுதுல்ல, போங்க போங்க. என்ன தரணி இப்படி பண்ணிட்ட? என்ன உன்னை பத்தி தப்பா சொன்னா சும்மா இருப்ப நினைச்சியா? விடு, நீ கதையை சொல்லு, எழுதுறேன். வேண தரணி, மூடு போயிடுச்சு, அப்புறமா எழுதிக்கலாமே. இதை பாரு அஞ்சலி, இனிமே இங்கெல்லாம் உட்காந்து கதையை எழுதாத, பீஸ்ஃபுல்லாக ரூமில் உட்காந்து கதையை எழுது. நான் உனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி தரேன். வாங்கி கொடுப்பட. ஏன்னா அவள் அப்பம் விட்டு சொத்து பாழா போகுது இல்லை. வந்துட்டீங்களா? பஞ்சாயத்து பண்ண உங்கள் பொண்ணு அனுப்பிச்சாடா. இன்னும் பேசியிருந்தா 2வது 6 கிடைச்சிருக்கும். இனிமே அவள் அப்படி பேசக்கூடாதுன்னு தான் அடித்தேன். இன்னொரு தடவை பொம்பளை புள்ளியை கை நீட்டி அடிக்கிற வழக்கம் வச்சுக்கிட்ட நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய், அஞ்சலிக்கும் சுமதிக்கும் பிரச்சனை இருந்தா அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறாங்க. நீ எதுக்காக அனாவசியமா பொம்பளைங்க விஷயத்துல தலையிடுற? உனக்கு என்ன வேலை வெட்டியே கிடையாதா? இங்க உட்காந்து கதை எழுதுறதுக்கும் கூத்தடிக்கிறதுக்குமா உனக்கு ஆபீஸ்ல சம்பளம் கொடுக்கறோம்? போது, நிறுத்துங்கப்பா. உங்க பொண்ணு அடிச்சதுக்கு நீங்க திருப்பி அடிச்சிட்டீங்க, அத்தோட விட்டுருங்க. உங்ககிட்ட சம்பளம் வாங்குறதுனால நான் உங்களுக்கு ஒன்னும் அடிமை இல்லை, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. I'm sorry. Very sorry. Hmm.
மனோஜ். ஆ ஸ்வீட்டு, என்ன விஷயம் சொல்ல? நான் உன்னை உடனே பார்க்கணும், வீட்டுக்கு வா. என்னது, உடனே பார்க்கணுமா? ஹலோ, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு தான் வர முடியும். மனோஜ், நீ வேலையில இருக்கும் போது என்னைக்காவது உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிருக்கேனா? முக்கியமான விஷயம் சொல்றேன்ல. அதுக்கு இல்லடா. லுக், நான் உனக்கு முக்கியம்னு பட்டா உடனே வீட்டுக்கு வா, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஹலோ ஹலோ, முகத்துல புதுசா ஏதாவது தெரியுதா? இது புதுசா மூக்குத்தி போட்டிருக்கே. அடி வாங்குவ, நல்ல பரடா முட்டாள். அம்மா ஆக போற களை என் முகத்துல தெரியல. எனக்கு சந்தேகம் இருந்தது, வீட்லயே பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், பாசிட்டிவா இருந்தது. சரி, டாக்டர் கிட்ட போயிட்டு பாசிட்டிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். அத இப்ப சொல்றேன். அதான் உன்ன கூப்பிட்டேன். சாப்பிடுறதா? ஆமா, ரெண்டு பேரும் எப்பமா வராங்க? அவங்க சாயங்காலம் வராங்கப்பா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லிருக்கேன். ஹாய் கார்த்தி, அங்க பாரு. ஹாய் ஹாய் அஞ்சலி, ப்ளீஸ் கம். ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஹவ் யூ? கிரேட். வாங்க தம்பி, உட்காருங்க. உட்கார். மனோஜும் கல்கியும் வரல? வந்த விஐபி கவனிக்கிறத விட்டுட்டு வராத விஐபிஸ் கேட்டிட்டு இருக்க? கல்கி கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் மீட் பண்றோம்ல தர்ணி. யா, யூ ஆர் ரைட். அவரே வந்து சாப்பிட்டு போ சொல்லுப்பா. இல்ல ஆண்டி, சாரி, எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, போற வழியில இவ டிராப் பண்ண சொன்னேன். அதான் முத முறையா வீட்டுக்கு வந்திருக்க, உன்னை வெறும் வயிறோட அனுப்ப மனசு வரல, கொஞ்சம் பாயசமாவது குடிச்சிட்டு போப்பா. இல்ல ஆண்டி, இன்னொரு நாள் லீஜரா வரேன், இப்போ அர்ஜென்ட் போயிட்டு இருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுங்க போதும். அதெல்லாம் முடியாது. இது பாருங்க ஆண்டி, வீட்டுக்கு வந்த விருந்தாளியே ஸ்வீட் கொடுத்து உபசரிக்கிறது தான் நல்லது. ஏய், ஓ, இவர்தான் அந்த விஐபியா? நான் உன்னை தான் சொல்லிக்கிறேன்னு நினைச்சேன். இங்க பாரு, என் வாய கலராத தரணி இருக்காரு கூட பார்க்க மாட்டேன், அப்படியே உட்கால வரி. ஐயோ, சாரி, நீ செஞ்சல செய்வேன் தரணி. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி வெரி சாரி. அஞ்சலி பத்தி நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா அத ரப்பர் வச்சு அழிச்சிடுங்க. அஞ்சலி இஸ் a very intelligent girl and sweet darling. போதுமா அஞ்சலி? இதெல்லாம் ரொம்ப ஓவர். அவருக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும், நீ ஒன்னு புதுசா சொல்ல வேண்டியதில்ல. ஓ, சாருக்கு எல்லாம் தெரியுமா? அப்ப சரி, இந்தாப்பா. தேங்க்யூ. ரைட் ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். பை கார்த்திக், பை, மீட்டிங் யூ, டேக் கேர். வரேன். அஞ்சலி, நான் வரும்போது பிக்கப் பண்ணுமா? இல்ல பரவாயில்ல ஆண்டி, இந்த விஐபி வழி அனுப்பிட்டு வந்துடுறேன், என் ட்ரெஸ் கூட கார்ல தான் இருக்கு, எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஓகே, வரேன். பை பை. அம்மா, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? உனக்கு என்ன தோணுதோ அதுதான்ப்பா எனக்கும் தோணுது. அவ கண்ணுல ஒரு மின்னல பாத்தியா? அப்ப ஒர்க் அவுட் ஆகும்ன்ற. ஒர்க் அவுட் ஆனா நல்லதுதான். ஒரே வீட்டுல அக்காளம் தங்கஜம் வாழ்ந்தா வேணாண்ணா சொல்லுது. அந்த கடவுள் என்ன கணக்கு போட்டிருக்காரோ. நீங்க தரணிய பத்தி என்ன நினைக்கிறீங்க?
என்னடா இது வரைக்கும் இந்த கேள்வியே வரலையேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வந்துருச்சு. கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவன் என்னமா பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா அழகா தான் இருக்கான், ஆனா மனசு எப்படின்னு தெரியல. தங்கம் ஆண்டி, 24 கேரட் கோல்டு. அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் மனசுக்குள்ள போய் பாத்தியா? சீ, போங்க ஆண்டி. எதுக்கு பதட்டம்? ஆபீஸ் விட்டா நேரா வீட்டுக்கு தானே வருவான். அதானே இப்ப என் கவலையே. செல்போனும் ரீச் ஆகல, அவரும் இன்னும் காணல. கார்த்திக் வீட்டுக்கு விருந்துக்கு வரோம்னு ஒத்துக்கிட்டோம். இப்ப என்ன பண்றதுனே எனக்கு புரியல. அவர் இப்படி சொல்லாம கொள்ளாம இருந்ததே இல்ல, அதான் பயமா இருக்கு. ஏண்டி, எதுக்காக இவ்வளவு அலங்காரம்? ஏதாவது கூத்து நடத்த போறியா? இந்த அலங்காரம் எல்லாம் வேஸ்டா போயிடும் போல் இருக்கே அத்த. வரவேண்டியவங்க வந்தாதானே இந்த அலங்காரத்துக்கே அர்த்தம். என்னடி ஒரே அதிசயமா இருக்கு, ஒரு நாள் புருஷன் லேட்டா வந்தா இப்படியா உட்காருது? நான் எல்லாம் என் புருஷனை விட்டு வருஷ கணக்கா தள்ளி இருக்கேன், எனக்கு இப்படி எல்லாம் தவிப்பு வந்தது இல்லையே. இதெல்லாம் வெறும் டிராமா அத்த. புருஷனுக்காகவே வாழற மாதிரியும் உருகுற மாதிரியும் நடிச்சா தானே அவன் கவுருவான். எங்க அண்ணன் மயக்க அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறது இவளுக்கு ஒரு ஆயுதம். ஏங்கா, நம்ம வீட்டு மருமகளை இவ்வளவு அசிங்கமா பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சித்தப்பா, போய் உங்க வேலையை பாருங்க. இதோ வந்துட்டா அடுத்த வாரிசு. இந்த வீட்டுல நீ செஞ்ச ஒரே காரியம் இன்னொரு வைஜந்தி உருவாக்குனதா. இந்த குடிகார பைக்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? வாடி. எங்கப்பா மனோஜ் இன்னும் காணோம்? நீ எங்கயாவது அனுப்பிச்சியா? ஆமாப்பா, நான் தான் ஹைதராபாத் அனுப்பிச்சிருக்கேன் அர்ஜென்டா. ஏப்பா, இதை முதலே சொல்லக்கூடாதா? இவங்க கார்த்திக் வீட்டுக்கு விருந்து சாப்பிட போனோம், இருந்து சாப்பிட்டு நைட் ஃபிளைட்ல போயிட்டா இல்லையா? இங்க பாருங்கம்மா, பிசினஸ் விஷயங்களை எவ்வளவு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ் இருக்கும், எல்லார்கிட்டையும் எப்பவும் சொல்லிட்டு போக முடியாது. அதனால தான் அவனை யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டுவான்னு சொல்லிருக்கேன். இல்ல மாமா, அவரு டிரெஸ் கூட எடுத்துட்டு போல. அதான் 1008 டென்ஷன்ஸ் ஆபீஸ்ல. இப்ப மனோஜ் எங்க போயிட்டான்? ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? அவன் என்ன ஃபாரினா போயிருக்கான்? 3 நாள் ஹைதராபாத்ல திரும்பி வந்துட போறான். ராஜி, சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆயிடு, அவள்லாம் ஒரு மணி நேரத்துல வரேன் இருக்கா. யாரு கேட்டு ஏற்பாடு பண்ண? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? இப்ப என்ன, கல்யாணமா முடிஞ்சு போயிடுது. அவ வரட்டும், உன்னை பாக்கட்டும், நீ மாப்பிளை பாரு, உனக்கு பிடிக்கட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி கல்யாணத்துல இஷ்டம் இருக்கான்னு என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்க? ராஜி, அம்மா நல்லா கேட்டுக்கோ, எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒரு இழவும் வேணாம். என்னடி இது, நல்ல காரியம் நடக்கும்போது இழவு இழவன் பேசிட்டு? ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் அது இழவுதான். நில்லு, எதுக்கு கத்தி கூச்சல் போடுற? ஏன் உனக்கு கல்யாணம் வேணாம் சொல்ற? ஏனா எனக்கு எந்த ஆம்பளைங்களை பார்த்தாலும் பத்துண்டு வருது. என்னால கண்ட கண்ட ஆம்பளைங்க கிட்ட கழுத்த நிட்டு முடியாது, புரிஞ்சுதா? என்ன இருந்தாலும் அவர் பண்ணது நியாயமே இல்ல. பாவம் ஆண்டி, எங்களுக்காக எவ்வளவு சமைச்சு வச்சிருக்காங்க, அவங்கள போய் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாரே. அதெல்லாம் பரவாயில்ல கல்கி, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, மனோஜால வர முடியல, அதனால வீட்டுக்கே வராம போயிடுவாரா என்ன? கவலைப்படாத, அடுத்த விருந்துல நீங்க ஜோடியா வந்துட்டா போச்சு. எனக்கு மூடு சரியில்லை, என்னை கம்பல் பண்ணாத ப்ளீஸ். ஆமா, உன் மூடு சரியில்லைன்னு எங்களுக்கும் தான் தெரியும். இதுவே அத்தா இருந்திருந்தாருன்னா அப்படியே மூஞ்சி பிரகாசமா இருந்திருக்கும். கண்டுபிடிச்சிட்டல, உனக்கு பட்டம் கொடுக்க சொல்றேன், கழுத்துல மாட்டிக்கோ. ஓகே, இதை பாருக்கா, அத்தான் மேல உள்ள கோபத்தை ஏன் மேல காட்டாத. அஞ்சலி,